ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு எதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் குக்கு எஃப்எம்கான ஷவுட் அவுட் தான் நிறையாவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது வந்து ஷவுட் அவுட்கான வீடியோ கிடையாதுங்க. ஏன்னா நமக்கெல்லாம் யாருங்க ஷவுட் அவுட் கொடுக்க போகிறா? அப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குக்கு எஃப்எம்மோட ஒரு ரிவ்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 400 ரூபாய் பணம் கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு அந்த ஆப் வந்து ஒர்த்து தானா, இதனால் நமக்கு எதாவது யூசஸ் இருக்கா, நிஜமாகவே இதில் வந்து புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கா அப்படின்னு ரியல் டைமில் உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த குக்கு எஃப்எம் அப்படின்னா என்ன ஆப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து என்னென்னா வந்து புக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புக்ஸை வந்து இவங்களே வந்து ரீட் பண்ணி நம்ம வந்து பாட்காஸ்ட் மாதிரி நம்மளால் கேட்க முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் படிக்க டைம் இல்லாதவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா டைம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல, இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தான் வீடியோட எண்டில் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க. கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். இதை வந்து இவங்க எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமே இதில் இருக்க ஆப்ஷன்ஸுமே வந்து ரொம்பவே எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லதாக இருக்கும். இதில் இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு நிறையா புக்ஸ் இருக்குது, அப்புறம் ஹிந்தி, அப்புறமே நிறைய ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம தமிழ்லேயே வந்து புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த புக்கை கேட்கணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு கேட்கணும்னா கூட நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் கேட்க முடியும். அதுக்கப்புறமே இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இவங்க எப்படி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாசித்து சொல்கிற மாதிரி, ரீட் பண்ணுற மாதிரி அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஒரு சில பேரோட வாய்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நமக்கு கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஆனால் நிறைய புக்ஸ் வந்துட்டு அந்த வாய்ஸஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அவங்க சொல்கிறது அப்படிங்கலாம் நல்லா தான் இருக்குது. ஒரு சில புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண புக்காக இருக்கும். ஸோ வந்து அது நமக்கு அவங்க சொல்கிறதே வந்து நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, என் லிங்க்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ரூபாய் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு 200 வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ வந்து இவங்களோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து 400 ருபீஸ் வந்துட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமே மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இயர்லி 400ல் வந்துட்டு 50% வந்து டிஸ்கவுண்ட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 200 பே பண்ணால் போதும், உங்களால் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி தான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்களே. ஸோ வந்து இதுலேருந்து 50% போட்டோம் அப்படின்னா நமக்கு 50 ருபீஸ் பே பண்ணால் போதும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பே பண்ணும்போது அது வந்து ஆட்டோ பே. ஸோ வந்து நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அது ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, ஏன்னா இது இப்போ தான் வந்து இவங்க லான்ச் பண்ணி இப்போ தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண இந்த ஆப்புக்குள்ளே வந்து நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு, ஆனால் நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து காசு கொடுத்து வாங்கல, இது வந்து வேற ஒரு இது இருக்குது. அது வந்து நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான இதை நான் என்னென்னு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒரு ஆப்போட அந்த பேஜ்குள்ளே நம்ம போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே போனோன்னே நிறைய தமிழ் நாவல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து தமிழ்லேயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு பொன்னியின் செல்வன்லேருந்து நிறைய வந்து நிறைய புக்ஸு நாவல்ஸு அதோட இதெல்லாம் வந்துட்டு நிறைய தமிழில் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்டோரிஸு புக்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய இங்கிலீஷ் புக்ஸை வந்து அப்படியே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகரியிலலாம் வந்து பேருக்கு ஒரு 1-2 மட்டும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு மித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹிந்தி இங்கிலீஷ் அந்த மாதிரில தான் இருக்குது. நமக்கு புக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது, அந்தளவுக்கு நிறையா புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து இப்போ தான் இவங்க வந்து ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஏன்னா வந்து இவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேதும் வந்து நல்லா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல புக்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்குது புக்ஸு, ரொம்ப அதிகமான புக்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நிறைய இருக்குது, சின்ன சின்னதுமாக சின்ன சின்னதாக இருக்குது மட்டும். மற்றபடி பெரிய புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு லிமிட்டடான நம்பர்ஸில் தான் இருக்குது.
தென் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வாய்ஸஸும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சில புக்ஸுக்கெல்லாம் நல்லாவே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க, நல்லாவே சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, கேட்குறதுக்கே ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பே பண்ணுற இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 200 ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்து தானா அப்படின்னு கேட்டால் ஓகே ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி காரில் போகும்போதோ இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்ம ஒர்க்கில் இருக்கும்போதோ இல்லை நைட்டு படுத்திருக்கும் போதோ அந்த மாதிரி டைம்களோட நம்ம புக்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும், நம்மளோட நாலேஜையும் நம்மளால் வளர்த்துக்க முடியும். நல்ல நல்ல புக்ஸ் எல்லாமே நிறையவே இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் வந்து ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கருத்தை வந்து நான் இவங்க ஃபியூச்சரில் வந்து புக்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை வச்சு உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆப்பை பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.